ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காச்சு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோடைய மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் ஆஃப் எஸ்என் பி மைனஸ் எஸ்என் லெஸ் தென் ஆர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து காச்சு சீக்வன்ஸோடைய இது பார்த்தீங்கன்னா, ஏஎன் பிஎன் ஆர் காச்சு சீக்வன்ஸ், ஏஎன் பிளஸ் ஆர் மைனஸ் பிஎன், ஏஎன் பிஎன், ஏஎன் டிவைட் பை பிஎன் ஆர் ஆல்சோ காச்சு சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏஎனும் பிஎனும் காச்சு சீக்வன்ஸாக இருக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் எல்லாத்துலையும் எப்படி இருக்குன்னா காச்சு சீக்வன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காச்சு சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா பவுண்டடாக இருக்கும். காச்சு சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? பவுண்டடாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஆஃப் சீக்வன்ஸ். ஸோ அல்ஜிப்ரிக் ஆஃப் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் கிரேட்டர் தேன் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் இஃப் ஏஎன் அண்ட் பிஎன் ஆர் பவுண்டட். அப்போ ஏஎன் பிஎன் எப்படி இருக்குன்னா பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும்போது நம்முடைய பாயிண்ட்ஸ், அதாவது ஃபோர் டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் ஆஃப் ஏஎன் பிளஸ் லிமிட் ஆஃப் பிஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லிமிட் ஆஃப் ஏஎன் பிளஸ் பிஎன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம லிமிட்டெட் ஃபார்ம். லிமிட்டெட் ஏஎன் பிளஸ் பிஎன்னா லிமிட்டெட் ஆஃப், ஸோ இது லோயர் பவுண்ட். ஓகேங்களா? லிமிட்டெட் ஆஃப் லோயர் பவுண்ட் ஏஎன் பிளஸ் லிமிட்டெட் ஆஃப் அப்பர் பவுண்ட் பிஎன். ஓகே. ஸோ லிமிட் ஆஃப் ஏஎன் லோயர் பவுண்ட் பிளஸ் அப்பர் பவுண்ட் லிமிட் பிஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்பர் பவுண்ட் லிமிட் ஏஎன் பிளஸ் பிஎன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா, ஸோ இதில் இருக்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லிமிட் ஆஃப் அப்பர் பவுண்ட் லிமிட் ஆஃப் ஏஎன் பிளஸ் பிஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லிமிட் ஆஃப் ஏஎன் அப்பர் பவுண்ட் லிமிட் ஆஃப் ஏஎன் பிளஸ் அப்பர் பவுண்ட் லிமிட் ஆஃப் பிஎன். ஏஎன் பிஎன் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஏஎன் பிஎன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா லிமிட் ஆஃப் பிஎன். லிமிட் ஆஃப் பிஎன். ஸோ லிமிட் ஆஃப் பிஎன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே. லிமிட் ஆஃப் பிஎன் லிமிட் ஆஃப் ஏஎன், அதாவது லோயர் பவுண்டில் இன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லிமிட் ஆஃப் ஏஎன் பிஎன். ஓகேங்களா? லிமிட் ஆஃப், ஓகேங்களா? ஸோ லோயர் பவுண்ட் ஏஎன் பிஎன் இருக்குன்னா இங்கேயும் லோயர் பவுண்ட் ஏஎன் லிமிட் ஆஃப் அப்பர் பவுண்ட், ஓகேங்களா? அப்பர் பவுண்ட் லிமிட் ஆஃப் பிஎன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், லிமிட்டை வந்து அப்பர் அண்ட் பவுண்ட், அப்பர் அண்ட் லோயர் அப்பர் இருக்கும்போது இங்கே அப்பர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது லிமிட் இங்கே வந்து பார்த்துங்க பிஎன்எம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஏஎன் வரும், லிமிட் ஆஃப் பிஎன். ஓகே. ஸோ ஏஎன் பிஎன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லிமிட் ஆஃப் அப்பர் பவுண்ட் லிமிட் ஆஃப் ஏஎன் பிஎன் இருந்தால் அப்பர் பவுண்ட் வந்து ரெண்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோயர் பவுண்டாக இருக்குது, இங்கேயும் லோயர் பவுண்டாக இருக்குது. இப்போ இங்கே லோயர் பவுண்டாக இருக்கும்போது இங்கே லோயர் அண்ட் அப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணி இருக்கும்போது. ஓகே. ஸோ அப்போ வந்து இங்கே லெஸ் தென் லெஸ் தென் இது ரெண்டும் ஈக்குவல் தானே, அப்போ இது இது ஈக்குவலாக இருக்கும்போது இதுவும் ஈக்குவல் தாங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே. ஸோ ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சிம்பிள், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் கொடுக்கல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், லிமிட் ஆஃப் ஏஎன் இங்கேயும் லோயர் அப்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அப்பர். ஸோ நீங்கள் எந்த விதத்தில் உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் இம்பார்ட்டன்ஸ் தியரம்ஸ். ஓகேங்களா? சம் இம்பார்ட்டன்ஸ் தியரம். ஸோ என்னென்ன தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், லிமிட் ஆஃப் ஏஎன் ஈக்குவல் ஏ அண்ட் ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஜீரோ ஃபார் எவ்ரி என் பிளாங்க்ஸ் டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஜீரோ. ஸோ இது தியரம்ஸ். ஓகேங்களா? தியரம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ தியரம், ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஎன்ஆர் இருக்கும்போது லிமிட் ஆஃப் ஏஎன் ஈக்குவல் ஏ லிமிட் ஆஃப் பிஎன் ஈக்குவல் பி. அப்போ ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பிஆர் இருக்கும். ஓகேங்களா? ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பிஎன்ஆர் இருக்கும்போது ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி. ஸோ இது மாதிரி கண்டிஷன் நமக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சாண்ட்விச் தியரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎன் பிஎன்ஆர் சீக்வன்ஸ் ஷோ தட். ஓகேங்களா? ஷோ தட்னாவே நம்மளுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பிஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிஎன்ஆர் இருக்கும்போது லிமிட் ஆஃப் ஏஎன் லிமிட் ஆஃப் சிஎன் ஈக்குவல் லிமிட், அதாவது எல். அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லிமிட் ஆஃப் பிஎன் ஈக்குவல் எல்லா இருக்கும். ஓகேங்களா? லிமிட் ஆஃப் பிஎன் எப்படி இருக்கும்? எல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஷோ தட் ஏஎன் ஈக்குவல், ஓகேங்களா, ஏஎன் ஈக்குவல் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், ஒன் டிவைட் பை என் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் அப் டு ஒன் டிவைட் பை டூ என் ஸ்கொயர் கான்வின்ஸ் டு ஜீரோ. ஓகேங்களா? கன்வர்ஜென்ஸ் டு
ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி பாருங்க, என் டிவைட் பை டூ என் என், ஓகேங்களா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் பி என், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் என் டிவைட் பை என் டூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ இந்த என்னும் இந்த என்னும் கேன்சல், டூ பவர் என் ஃபோர், என் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என் என் ஸ்கொயர்னு வருங்களா, ஸோ இந்த என் கேன்சல் பண்ணும்போது ஃபோர் என். ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் பி என், லெஸ் தன் ஆர் ஈக்குவல், ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒன் டிவைட் பை என். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎன் வந்து ஃபோர் டிவைட் பை, ஓகேங்களா, ஃபோர் என் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் ஜீரோ, ஓகேங்களா. இந்த இடத்துல சிஎன் வந்துட்டு ஒன் டிவைட் பை என், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் ஜீரோ, பிஎன் வந்து ஜீரோ. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஷோ தட் பிஎன், ஓகேங்களா, ஷோ தட் பிஎன் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் அப் டு பிளஸ் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் பிளஸ் ஒன் தட் இம்ப்ளைஸ் ஜீரோ, ஓகேங்களா, தட் இம்ப்ளைஸ் ஜீரோ. அப்போ வந்து பிஎன், ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே என் என், ஸோ லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி என் என். ஸோ இது வந்து எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டிவைட் பை ஒன் பிளஸ் ஒன் டிவைட் பை என். ஸோ இந்த இடத்துல என் ஸ்கொயர் வந்து மேலே போனுச்சுன்னா, ஸோ என் பிளஸ் ஒன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன மல்டிபிள் பண்ணால் மேலே என், ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த என் வந்து இங்கே வந்துடும், ஓகே, அப்போ கேன்சல் பண்ணிடுவோம், அப்போ இந்த என் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து நம்ம டென் சம்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டென் சம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஒன், ஓகேங்களா, இன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் பிஎன், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் ஒன் டு இன்ஃபினிட்டி, ஒன் டு இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்போ பிஎன் ஈக்குவல் என்னவா இருக்குது, ஒன்னாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், என் டூ பை என் எடுத்துக்கிறோம். ஸோ என் என் கேன்சல் ஆகணும். ஸோ ரூட் என் பார்க்கும்போது இங்கே டூ வந்துருச்சுங்களா. ஸோ என் என் கேன்சல், அதாவது ரூட் டூ ரூட் கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே என் இருக்குது. இப்போ பிஎன் எப்படி இருக்குன்னா, பி எப்படி இருக்குன்னா, ஸோ பிஎன், ஓகேங்களா, ஸோ பிஎன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்குது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது காஞ்சி ஃபர்ஸ்ட் தியரம் ஆன் லிமிட்ஸ், ஓகே. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிஸ் சம்ஸ் தான் நம்மளுக்கு பெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாரி, டூ வீக்ஸ் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கிலிருந்து, ஓகேங்களா, ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு நாளாவது டூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. அண்ட் தென் உங்களுக்கு பாதி பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ ஒரே யூனிட் வந்து கன்யூ பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அது அதுலேயும் கொஞ்சம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு. இந்தமாரி மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.